ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஓகேங்க, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு கம்மி பேர். கம்மி பேர் சொல்றத விட கம்மி டைனோசர் சொல்லலாம். ஆமாங்க, இந்த கம்மி பேர் ரொம்ப ஃபேமஸா கொஞ்ச நாள் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்தது. ஸோ இது ஒரு ஒன்றும் இல்லைங்க, ஒரு மோல்டுல வந்து ஒரு ஜெல்லி டைப் ஆஃப் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ ஜெல்லி டைப் ஆஃப் ஒரு கேண்டி மாதிரி தான் இது. இந்த கம்மி பேரை நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம் கிட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கம்மி பேர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது வந்து எல்லா ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்கும். இது வந்து மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல தான் நம்ம வந்து அந்த கம்மி பேர் இல்ல, இது வந்து டைனோசர் ஷேப். ஆக்சுவலி நான் என் பையனுக்கு பிடிக்குன்றதுனால டைனோசர் ஷேப்ல வாங்கியிருக்கேன். இதுலயே கம்மி பேர் ஷேப்லயும் இருக்கு. ஸோ இது மாதிரி மோல்டு இருக்கும், நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர்ல கிடைக்கும். அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிராப்பர் அதையும் சேர்த்தே தருவாங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப பெரிய இன்கிரீடியன்ட்டா தேவையில்லைங்க. என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ். நீங்க வீட்டில் செஞ்சதா இருக்கலாம், அப்படி இல்லைனா நீங்க கடையில் இந்த மாதிரி விற்கிறல நீங்க ஆர்கானிக் ஜூஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சைனா கிராஸ் எடுத்து வச்சிருக்கேன். சைனா கிராஸ் வந்து பியோர் வெஜிடேரியன் தாங்க. நீங்க ஜெலாட்டின்க்கு பதிலாக நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர், இது வந்து நேச்சுரல் ஃபுட் கலர். நான் சொன்ன மாதிரி ஃபுட் கலர் வந்து நம்மளுடைய நேச்சுரல் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ல எடுத்த ஃபுட் கலர். இது ஆப்ஷனல், நீங்க வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்பிள் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. நான் வந்து ஆர்கானிக் ஆப்பிள் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் என்ன ஜூஸஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரூட் பஞ்ச் எடுத்து வச்சிருக்கேன், ஸ்ட்ராபெரி ஜூஸ், மேங்கோ, கிரேப், அப்புறம் இது வாட்டர். இதுக்குன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்றதுக்காக லெமன் ஜூஸ். அப்புறம் அகர் அகர், நம்மளோட சைனா கிராஸ், சுகர், ஃபுட் கலர். இந்த லெமன் ஜூஸ்க்கு கொஞ்சம் கிரீன் கலர் சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபுட் கலர் எடுத்து வச்சிருக்கேன். மெஷர்மெண்ட் சொல்லிடுறேங்க. எல்லா ஜூஸுமே நான் வந்து இன்னைக்கு ஹாஃப் கப் தான் எடுத்து வச்சிருக்கேன். வாட்டரும் ஹாஃப் கப் தான் எடுத்து வச்சிருக்கேன். லெமன் ஜூஸ் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த அகர் அகர், இந்த சைனா கிராஸ் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஜூஸுக்கும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு புளிப்புத்தன்மை எதுலயாச்சும் அதிகமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மேங்கோ ஜூஸ்ல வந்து அதிகமான சுகர் இருக்கும், அப்ப நீங்க அதை கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட் பஞ்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பா இருக்கும், ஸோ அப்ப வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி, கிட்ஸோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து இப்ப எப்படி செய்யலான்னு வாங்க குயிக்கா பாத்திரலாம். இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யலான்னு வாங்க சட்டுன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து வந்து நம்ம அகர் அகர்ல வந்து பாயில் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதுல இந்த கிரேப் ஜூஸ் ஊத்திடலாம். இந்த கிரேப் ஜூஸ் கூட 1 டேபிள் ஸ்பூன் சைனா கிராஸ் அகர் அகர் போட்டுடலாம். அப்புறம் உங்களுக்கு சர்க்கரை வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா புளிப்புத்தன்மை அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமா சர்க்கரை தேவைப்படும். இதே மாதிரிதான் எல்லா ஜூஸையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது இப்போ நல்ல ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இத மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. வந்து அதே மாதிரி எல்லா ஜூஸையும் போடணும். இப்போ வந்து மேங்கோ ஜூஸ் ஊத்திடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அகர் அகர் சைனா கிராஸ், 3 to 4 டேபிள் ஸ்பூன் உங்களுடைய ஜூஸோடைய இனிப்பை பொறுத்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் சுகர். இது நல்லா 2 மினிட்ஸ் அகைன் கொதிக்கட்டும். இப்போ இந்த மேங்கோ ஜூஸையும் வந்து ஸ்ட்ரெயினர்ல ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். வந்து நீங்க பாயில் பண்ற மீன் கேப்ல இது வந்து வார்மா இருக்கும். கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும், இது வார்மா இருக்கும் போதே நம்ம வந்து மோல்ட்ல வந்து ஊத்தி வச்சிடணும். ஏன்னா இது அப்புறம் இதுல பவுல்லே செட் ஆயிரும். ஸோ இப்போ இது வந்து வார்மா இருக்கு இந்த கிரேப் ஜூஸ். நான் வந்து இந்த டிராப்பர் எடுத்து நான் வந்து மோல்டில் வந்து செட் பண்ணி வச்சிடுறேன். இதில் நிறைய கேண்டி பண்ணலாங்க. மேங்கோ ஜூஸையும் செட் ஆகிறதுக்கு முன்னாடி வார்மா இருக்கும் போதே, கொஞ்சம் லைட்டான சூடில் இருக்கும் போதே இந்த டிராப்பர் எடுத்து இதில் செட் பண்ணிடலாங்க.
இந்த லெமன் ஜூஸ்ல கிரீன் கலர் ஆட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி டைனோசர் இல்ல கமி பேர்லனா நார்மல் மோல்ட் இருக்கும், சிலிகான் மோல்ட் இருக்கும்ல, அது எல்லாமே பொதுவா எல்லா ஸ்டோர்லயுமே விற்கும் நம்மளுக்கு வந்து பேக்கிங் ஸ்டோர்ல. சோ அதுல கூட நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல கூட இப்படி செட் பண்ணி மோல்ட் பண்ணி ஊத்தி வச்சிரலாங்க உங்களுக்கு. இதுவும் ஒரு ஜெல்லி கேண்டி மாதிரி தான் வரும். 10 மினிட்ஸ் நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கலாம், அப்படி இல்லனா அது செட் ஆற வரைக்கும் வெளியையும் வைக்கலாங்க. நான் வச்சிட்டு எடுத்து காட்றேன் எப்படி வந்திருக்குன்னு. இப்ப பாருங்க இது நல்ல செட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிரலாம். எல்லாம் நல்ல செட் ஆயிடுச்சு. எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் டீமோல்ட் பண்ணி காட்றேன். சுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம மோல்ட்ல போட்டோம்லங்க அது. சோ அந்த ஸ்ட்ராபெரி மோல்ட்ல போட்டது. அதுவும் நல்ல செட் ஆயி வந்திருக்கு. இங்க பாருங்க இந்த குட்டி குட்டி டைனோசர் பாருங்க எவ்வளவு கியூட்டா அழகா இருக்குன்னு கலர்ஃபுல்லா. சோ கிட்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். அது மோஸ்டா நம்ம வந்து எந்த கெமிக்கலும் சேர்க்காம ஒரு பியூர் அகர் சைனா கிராஸ் போட்டு தாங்க நம்ம செஞ்சிருக்கோம். இது வந்து நீங்க ஃப்ரெஷ் ஜூஸ்லயும் செய்யலாம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகேங்க, இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமான உணவே ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எப்பவுமே வழியாகும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா டைமிங். நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷம் பாயில் ஆனா போதும், உடனே செட் ஆயிரும். சோ அதனால நீங்க வந்து உடனே ஃபில்டர் பண்ணிட்டு வார்மா இருக்கும் போதே நீங்க வந்து மோல்டுல வந்து செட் பண்ணிருங்க. இல்லாட்டி நீங்க வச்சிருக்க அந்த போல்லயே அது சீக்கிரம் செட் ஆயிரும். செகண்ட் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த கம்மி பேருக்கு வந்து இப்போ செட் ஆயிடுச்சு. இன்கேஸ் அதை வந்து எதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ணலாம். எப்படின்னா நீங்க வந்து அதை திருப்பி வந்து ரீஹீட் பண்ணும் போது அதை திருப்பி அந்த லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்ப நீங்க திருப்பி வந்து மோல்ட் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மோல்ட் பண்ணும்போது எதுவும் பிளாஸ்டிக் இதுல வந்து எதுலயுமே மோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஹாட்டா ஊத்த போறோம். சோ அதனால வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து சேஃப் கிடையாது. இதுக்கு ஒன்னு சிலிகான் அப்படின்னா கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து இது வந்து ஆர்டிபிஷியல் கலர்ஸ் தான். இது வந்து நம்மளுக்கு வந்து கடையில வாங்குறதுனால இந்த கலர்ல தான் இருக்கும். நேச்சுரல் ஜூஸா இருந்தா அதே கலரே நம்மளுக்கு போதும், ரீடைன் ஆகும். சோ அதுவும் சூப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது நீங்க கிட்ஸுக்கு கொடுத்துட்ட பிறகு அவங்கள வந்து கண்டிப்பா பிரஷ் பண்ண சொல்லுங்க. ஏன்னா இன்னொரு முக்கியமான டிப் இதுல நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த கேண்டிஸ் எல்லாம் நீங்க குடுக்கும் போது அவங்க சாப்பிடுற தப்பு இல்ல, பட் சாப்பிட்டு முடிச்சிட்டு பிறகு கண்டிப்பா அவங்கள வந்து பிரஷ் பண்ண சொல்லுங்க. சோ பிரஷ் பண்ணிட்டா அந்த ஜெர்ம்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு வந்து அந்த கேண்டில வந்து டீத்ல வந்து அவ்வளவு எஃபெக்ட் ஆகாது. ஓகே, நீங்க நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல வந்து கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறேன். அன்டில் தென் பை பை.